ின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு முதலமைச்சா் மற்றும் துணை முதலமைச்சர் இனிப்புகளை வழங்கினர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்களிடம் மனுக்களை பெறுவதற்கான ஐந்து பேர் கொண்ட குழுவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம் ஆகிய ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் நிகழ்வின் நிறைவாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் வழங்கினா் சென்னை காமராஜர் சாலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவு திறக்கப்பட்டது கடந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி சென்னை நந்தனம் ஒய் எம் மைதானத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு விழா நடைபெற்றது இதில் சென்னை மெரினா கடற்கரை அருகே எம்ஜிஆர் நினைவு வளைவு அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது காமராஜர் சாலையில் இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த நூற்றாண்டு வளைவு அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த வளைவிற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தினேஷ்குமாா் வழக்கு தொடர்ந்தாா் வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கட்டுமான பணிகளை செய்து முடிக்கலாம் என்றும் விழா நடத்தாமல் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவை திறக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது இதன் காரணமாக எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு விழா ஏதுமின்றி இன்று அதிகாலை திரைகள் அகற்றப்பட்டு எம்ஜிஆர் வளைவு திறக்கப்பட்டது மேகாலயா நிலக்கரி சுரங்கத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக சிக்கியுள்ள பதினைந்து தொழிலாளர்களில் ஒருவரது உடல் தற்போது மீட்கப்பட்டுள்ளது மேகாலயாவின் கிழக்கு ஜெயின்டியா மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக நிலக்கரி சுரங்கங்கள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி இப்பகுதியின் லைத்தேன் நதிக்கரையை ஒட்டியிருக்கும் இருநூறு அடி ஆழ சுரங்கத்தில் பதினைந்து தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக சுரங்கத்திற்குள் வெள்ள நீர் சூழ்ந்ததில் அவர்கள் அனைவரும் அங்கேயே சிக்கிக் கொண்டனர் நிலக்கரி சுரங்கத்திற்குள் சிக்கிய தொழிலாளர்களை மீட்க கடந்த முப்பத்தி ஐந்து நாட்களாக தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பின்னர் தொழிலாளர் ஒருவரது உடல் இன்று மீட்கப்பட்டுள்ளது இருநூறு அடி ஆழத்திலிருந்து அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் தெரேசா மே மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது இங்கிலாந்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற பொது வாக்கெடுப்பின் போது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பிரதமர் டேவிட் கேமரூன் பதவி விலகியதை தொடர்ந்து புதிய பிரதமராக தெரேசா மே பொறுப்பேற்றார் ஐரோப்பிய ஒப்பந்தத்திலிருந்து விலகுவது தொடர்பாக இரண்டு ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட வரைவு ஒப்பந்தம் தொடர்பாக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஐந்து நாட்கள் காரசார வாதம் நடைபெற்றது இறுதியில் தீர்மானத்திற்கு ஆதரவாக இருநூற்று இரண்டு பேரும் எதிராக இரண்டு பேரும் வாக்களித்தனர் பிரதமர் தெரேசா மேயின் கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்களும் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்திருந்தனர் இந்நிலையில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி சார்பில் அதன் தலைவர் ஜெர்மி கார்பைன் பிரதமர் தெரேசா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார் இதில் அரசுக்கு ஆதரவாக முன்னூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக முன்னூற்றி ஆறு வாக்குகளும் கிடைத்தன இதனால் ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொண்ட தெரேசாமே தேர்தலை எதிர்கொள்வதையும் தவிர்த்தார்